வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 1975 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தின் 45th ஆண்டு தினம். ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி. மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் 28th தேதி பிரதமர் உரையாற்றுகிறார். சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து, மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளுக்கான அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு 3500 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் மட்டும் 1800 மேற்பட்டோர் பாதிப்பு. விரிவான செய்திகள். நாட்டில் 1975 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிரகடனம் கொண்டுவரப்பட்டு இன்றுடன் 45 வருடங்கள் நிறைவடைகிறது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்ட நெருக்கடி நிலையினால் பலர் பாதிக்கப்பட்டதாகவும், அதற்கு எதிராக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் பலர் போராடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றைக்கும் மறவாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அவசர நிலை பிரகடனம் குறித்து கடந்த ஆண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் ஆற்றிய உரை குறித்தும் பிரதமர் ட்விட்டரில் இணைத்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28th தேதி காலை 11 உரையாற்றுகிறார். இது 2nd முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் 13th உரையாகும். இதையடுத்து இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நமோ செயலி அல்லது மைகோ இணையதளம் மூலம் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 1922 என்ற தொலைபேசி எண்ணில் மிஸ்ட் கால் மூலமும், 1800-117-8000 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு சேவை மூலம் ரத்தம் பெறுவதற்கான மொபைல் செயலியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், ரத்தம் தேவைப்படுவோர் இந்த செயலியில் பதிவு செய்து ரத்தம் கிடைக்கும் இடம் குறித்து தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். 4 யூனிட்டுகள் வரை ஒருவர் ரத்தம் பெற முடியும் என்றும், அதனை அவர்களிடம் அளிப்பதற்காக பதிவு செய்த நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் காத்திருப்பார்கள் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்றால் நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் மத்திய அரசின் ஓராண்டு கால சாதனை விளக்க காணொலி கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தில்லியிலிருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்ட நிதியமைச்சர், இந்திய சீன எல்லையில் சமீபத்தில் வீரமரணமடைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பழனியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் 1975 ஆண்டு இதே நாளில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி நினைவு கூர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி 2nd பொறுப்பேற்ற பிறகு இந்த ஓராண்டில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். தற்போதுள்ள இக்கட்டான சூழலில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி பங்களிப்பு செய்து வருகிறது என்று தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக ஜூலை 1st தொடங்கி 15th வரை நடக்கவிருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி ஏ.எம். காண்புல்கர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா
பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவு அவர்களுடைய கடைசி தேர்வின் செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். இதை கேட்ட நீதிபதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் தேர்வுகளில் பங்கேற்பதா அல்லது தமது கடைசி தேர்வின் செயல்பாடுகளின் தேர்வின் முடிவை பெற்றுக்கொள்வதா என்பது குறித்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். முன்னதாக கொரோனா பரவல் அதிகம் காரணமாக பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மாணவர்களின் பெற்றோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். விண்வெளி துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அனுமதிப்பது என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு இஸ்ரோ தலைவர் சிவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்தல் மற்றும் ஏவுதல் போன்ற நடவடிக்கைகளில் தனியார் துறையினர் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சர்வதேச விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் விண்வெளித்துறையும் வளர்ச்சியடையும் என்று அவர் கூறியுள்ளார். சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் விண்வெளித்துறையின் சேவைகள் நாட்டின் மேம்பாட்டிற்கு உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு மூலம் முன்னணி நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இஸ்ரோ தமது நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் ஆராய்ச்சி மற்றும் சந்திரனுக்கு மனிதனை அனுப்புதல் உள்ளிட்ட விண்வெளி தொடர்பான பணிகள் தொடரும் என்றும் இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அங்குள்ள சோப்போர் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்று தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேடுதல் பணியின்போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடி நடத்தியதையடுத்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை 31 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா பிரச்சினையால் ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதால் பல்வேறு பணிகளுக்கு கால அவகாசமும் தளர்வுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை 31 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது 20 ஆண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய நவம்பர் 30 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் எண்ணுடன் பான் கார்டு எண்களை இணைப்பதற்கான காலக்கெடுவும் அடுத்த ஆண்டு மார்ச் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 95,65,348 அதிகரித்துள்ளது. இதுவரை 485,690 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 52,06,465 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,63,923 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரையில் 124,308 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 1,40,608 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 11,93,609 பேர் பாதிக்கப்பட்டு 53,895 பேர் உயிரிழந்துள்ளனர். 649,908 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 613,994 பேர் பாதிக்கப்பட்டு 8,605 பேர் உயிரிழந்துள்ளனர். 375,164 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் ஒட்டுமொத்தமாக 473,105 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 271,697 அதிகரித்துள்ள நிலையில் 14,894 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 142,900 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 73,792 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6,739 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 70,390 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,365 பேர் உயிரிழந்துள்ளனர். 41,437 பேர் குணமடைந்துள்ளனர்.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள், கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றம் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசு வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதால் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகமான மருத்துவமனைகள் உள்ள மாவட்டமாகவும் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை கொண்டதுமாக கோவை மாவட்டம் திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். நாள்தோறும் கோவை மாவட்டத்தில் 2000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அதன் மூலம் இதுவரை 37,095 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதில் சிகிச்சை பெற்றவர்களை தவிர்த்து தற்போது 219 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியதாக தெரிவித்தார். அத்துடன் அரசு மற்றும் தனியார் சார்பாக சுமார் 3,026 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கோவை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 3வது குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல் கட்டமாக 166 கோடி ரூபாயில் பில்லூரில் சுரங்கப்பாதை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலை துறை மூலமாக அதிகமான பணிகள் கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, குடிசை மாற்று வாரியம் என அனைத்து துறைகளிலும் கோவை மாவட்டத்தில் சிறப்பாக பணிகள் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக 1,652 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொரோனா தொற்றுக்கான அறிகுறி தென்பட்டால் 5 நாட்களுக்குள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அதன் மூலம் முழுமையாக குணமடைய வாய்ப்புள்ளது என்றும் மாநில அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் அதிக அளவு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிக விரைவில் நோய் தொற்றிலிருந்து சென்னை கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சைக்காக சித்த மருத்துவமும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். உணவுப் பொருட்களை வீடுகளில் விநியோகம் செய்பவர்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கூறியுள்ளார். சென்னை வேப்பிரியில் உள்ள சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 7 நாட்களில் 36,568 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 33,201 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி ஆகியவற்றை கடைபிடிக்காதவர்கள் மீது கடந்த 7 நாட்களில் 16,192 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடைகளில் சமூக இடைவெளி கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனையை அதிகப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு முழு ஊரடங்கு உத்தரவு இல்லை எனவும் மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி தீராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொற்று பரவல் குறைந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள COVID-19 கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தீராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளியூர்களிலிருந்து வரும் மக்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். பதினோராம் வகுப்பு பாடத்திட்டத்தில் மாறுதல்கள் கொண்டுவரும் அறிவிப்பை தமிழக அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 12ஆம் வகுப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் அதிக வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 11ஆம் வகுப்பில் 3வது பிரிவில் 4 பாடங்களை கொண்ட பாடத்திட்டம் செயல்பட்டு வந்தது என்றும், இதனால் அகில இந்திய அளவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் இரட்டிப்பு சதவீதத்தை அடைந்தது என்றும் தெரிவித்துள்ளார்.
தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள பாடத்திட்ட மாற்றத்தின்படி நான்கு பாடங்கள் மூன்று பாடங்களாக சுருக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதனால் மாணவர்களின் எதிர்காலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை ஜோன் சாலையில் உள்ள கொரோனா மருத்துவ முகாமை சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆய்வு செய்தார். அப்போது வீடுகளில் உள்ள மக்களிடம் வெப்ப பரிசோதனை கருவி மூலம் உடல் வெப்பநிலையை அவர் பரிசோதித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3500 பேருக்கு வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நாள்தோறும் 20,000-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு மாதத்திற்கு 10 நாட்கள் தொடர்ந்து கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் விட்டமின் மற்றும் இரும்புச்சத்து மாத்திரைகள் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணியாளர்களில் நோய் தொற்று பாதிக்கப்பட்ட 120 பேரில் 15 பேர் குணமடைந்து பணிக்கு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவசர அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்படுவதாகவும் ஆணையர் பிரகாஷ் கூறினார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,000-ஐ கடந்தது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 3,509 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,977 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2,236 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் 39,999 உயர்ந்துள்ளது. 45 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 911 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே சென்னையில் மட்டும் 1,834 பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் இதுவரை 47,650 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 30,307 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 960,674 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் குழந்தைகள் மனநிலையில் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள், அவற்றிலிருந்து அவர்கள் மீள்வது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பு அலசுகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஓடியாடி விளையாடி பாடங்களை படித்து வீட்டுப்பாடம் செய்து வந்த பிஞ்சு குழந்தைகள் இன்று வீட்டில் அடைபட்ட நிலையில் பள்ளிக்கு சென்று பாடம் படித்த குழந்தைகள் இப்போது வீட்டில் கணினி திரையில் கற்கும் கட்டாயம். இதனால் அதிகரிக்கும் மன அழுத்தம் சிறு வயதிலேயே சினத்தையும் எதிர்மறை சிந்தனை போக்கையும் ஏற்படுத்தும் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார் மகாகவி. ஆனால் கொரோனாவும் ஊரடங்கும் குழந்தைகளை வீட்டிலேயே இரு பாப்பா, நீ வெளியே வரக்கூடாது பாப்பா என்று தடை செய்துள்ளன. இது சுறுசுறுப்பான இயல்பு கொண்ட குழந்தைகளை சுணங்கி போகச் செய்துவிடும். இதில் இருந்து மீள பெரியவர்களின் அக்கறையும் அரவணைப்பும் தான் குழந்தைகளுக்கு உதவும். எப்படித்தான் சமாளிப்பது? பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? குழந்தைகளை அவரவர் படைப்பாற்றல் திறமைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறார்கள் மனநல ஆய்வாளர்கள். கவிஞரும் ஆரோவில் இளைஞர் கல்வி மைய இயக்குனருமான இரா மீனாட்சி, எங்கள் மையத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் படைப்பாற்றலுக்கு நாங்கள் எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளோம் என்றும், ஒரு பெண் குழந்தை இந்த விடுப்பு காலத்தில் எழுதப்படிக்க தெரியாத தனது தாய்க்கு எழுதவும் படிக்கவும் கற்றுத்தரப்போவதாக கூறியதை நினைவு கூறுகிறார். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப மனசை தொட்டுடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. நான் இந்த விடுமுறை காலத்தில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் நிறைவாகவும் இருந்தது. நாடக கலைஞரும் புதுச்சேரியில் உள்ள லிசே பிரான்சே என்ற பிரெஞ்சு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவருமான முனைவர் MS காந்தி மேரி, தொலைக்காட்சி டேப் இவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் குழந்தைகளோடு அதிக நேரம் இருக்க வேண்டும். குழந்தைகளின் விருப்பங்கள் என்னவென்று அறிய வேண்டும்.
அவர்களுக்கு கதை சொல்லலாம், பாடல் பாடலாம், சில கதைகளை அவர்களை நடிக்க சொல்லி நாம் உற்சாகப்படுத்தலாம். சென்னையில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாறனுக்கு அறிவியலில் ஆர்வம் அதிகம். இப்போதே பல பரிசோதனைகளை செய்து என்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து பதிவேற்றி வருகின்றான். எனக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஸ்கோ லைட், ஒரு மெக்கானிக்ஸில் செஞ்ச பிளேனு. இதுக்கு வந்து நான் பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்ச்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்விட்ச்லேருந்து இன்னொரு ஒரு நார்மல் ஒயர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த இதே மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடும். இது வந்து ஒரு பில் பாக்ஸ் மெக்கானிசம் டயர். இக்காட்டு தாங்களைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு பயிலும் ஜே ரித்திகாவுக்கு பேப்பர் கிராஃப்ட் என்னும் காகிதத்தில் பொருட்கள் செய்யும் கலையில் ஆர்வம். வணக்கம், என் பேர் ரித்திகா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சின்னதுலேருந்து எனக்கு நிறைய கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் டைமில் எனக்கு நிறைய லீவ் கற்றுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிராஃப்ட் பண்ணிக்க அப்புறமா கற்றுக்கு. இணைய வாயிலாக கீபோர்ட் வாசிக்க கற்றுக்கொண்ட சரண் ஓசூரைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் இந்த கொரோனா லாக்டவுன் லீவில் நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கீபோர்டு கற்றுக்கிட்டேன். எங்கள் கிஷோர் சார் ஆன்லைனில் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. கிஷோர் சார் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் பேசிக்ஸ் முடிச்சுட்டு நான் இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேன். புதுச்சேரியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்புக்கு செல்லும் ச விஷ்ணு பிரசாத்தின் ஓவியங்கள் கற்பனை வளம் மிக்கவை. நான் 5th ஸ்டாண்டர்ட் எஃப் செக்ஷன் படிக்கிறேன். என்னோடய ஹாபி வந்து டிராயிங். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் நிறைய டிராயிங்லாம் வரைகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டிராயிங் சார் நிறையா டிராயிங்ஸ் டாபிக்ஸ்லாம் அனுப்புகிறாரு, வீக் டாபிக்ஸ். நானும் அதை வரைஞ்சி அவருக்கு அனுப்புகிறேன். எனக்கு சீனரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் வர பென்சில் ஷேடிங், கலர் ஷேடிங், அந்த எல்லோ ரெட்டு ஆரஞ்சுலாம் ரொம்ப பிடிக்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள், கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவினாசி நீரேற்றம் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசு வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதால் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகமான மருத்துவமனைகள் உள்ள மாவட்டமாகவும் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை கொண்டதுமாக கோவை மாவட்டம் திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். நாள்தோறும் கோவை மாவட்டத்தில் 2000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அதன் மூலம் இதுவரை 37,095 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதில் சிகிச்சை பெற்றவர்களை தவிர்த்து தற்போது 219 பேர் மட்டும் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியதாக தெரிவித்தார். அத்துடன் அரசு மற்றும் தனியார் சார்பாக சுமார் 3,026 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கோவை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 3வது குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல்கட்டமாக 166 கோடி ரூபாயில் பில்லூரில் சுரங்கப்பாதை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அதிகமான பணிகள் கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, குடிசை மாற்று வாரியம் என அனைத்து துறைகளிலும் கோவை மாவட்டத்தில் சிறப்பாக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். ஆனால் இந்த மாவட்டத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் 4 பேர்பட்ட எண்ணிக்கை தான். மெக்சிகோவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு ராணுவ செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடிபாடுகளுக்கிடையே மேலும் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியிருந்தது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செலிஷியஸாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செலிஷியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 1975 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தின் 45th ஆண்டு தினம். ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி. மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் 28th தேதி பிரதமர் உரையாற்றுகிறார். சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளுக்கான அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு 3500 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் மட்டும் 1800 மேற்பட்டோர் பாதிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.